ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அறிவு பசி இந்நாட்களில் சமுதாயத்தை அதிகமாக பாதித்திருக்கும் ஒன்று அறிவு பசி ஆகும். எக்காலத்திலும் இல்லாத அளவிற்கு மனிதன் இப்போது அதிகமான விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தீவிரமாகி உள்ளான். வலைத்தளங்களை நியாயப்படுத்துகின்ற பலர் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள அது உதவி செய்கிறது என்பதாகவும், காட்டில் நடப்பதை, நாட்டில் நடப்பதை, கடலில் நடப்பதை, நட்சத்திர மண்டலத்தில் நடப்பதை மிக மிக துல்லியமாக பல்வேறு கோணங்களில் அவைகள் காட்டி கொண்டிருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பல மணி நேரங்களை இன்டர்நெட்டுக்கு முன்பாக செலவழிக்க மனிதனை ஏவுகிறது. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள ஏராளமான விஷயங்கள் உண்டு, ஆனால் நமக்கு தரப்பட்ட நேரங்கள் கொஞ்சமே. எனவே அளவை மிஞ்சுகின்ற அறிவு பசி நமக்கு தீமையையே கொண்டு வரும். வாழ்க்கையில் எல்லா அறிவுகளும் நமக்கு முக்கியமானவைகள் அல்ல. மிக முக்கியமாக அறிய வேண்டிய விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அறிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் இந்த உலகத்தில் ஏராளமான விஷயங்கள் உண்டு, அதற்கு எல்லையே இல்லை. ஆனால் எந்த அறிவு நம்மையும் நம்முடைய உண்மையான இதய நிலையையும் அறிந்து கொள்ள உதவி செய்யுமோ அதுவே மிக முக்கியமானது. எந்த அறிவு வாழ்க்கையின் பலவித சூழ்நிலைகளில் நம்மை நிலைக்குலையாமல் நிற்க வைக்குமோ அந்த அறிவுதான் அவசரமாக பெற வேண்டிய அறிவு. ஒரு நாட்டை ஆளவும் திறம்பட யுத்தம் செய்யவும் அறிந்திருந்த சவுல் கோலியாத்தை பார்த்த மாத்திரத்தில் பேதலித்து போனான். ஆனால் சாதாரண ஆடு மேய்க்கும் வாலிபனாகிய தாவீதோ தைரியமாக அவனை சந்திக்க சென்றான். ஏனென்றால் அவன் தேவனையும் அவருடைய வல்லமையையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அறிந்தவன். தேவனை அறிகின்ற அறிவில் நாம் பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த அறிவுதான் இவ்வுலகில் நம்மை வாழ வைப்பதோடு மறு உலகத்திலும் நமக்கு வாழ்வு தரும். அந்த அறிவுதான் நமக்கு முதன்மையானதும் வாழ்க்கையை அர்த்தமுடையதாக்குவதும் ஆகும். இந்த அறிவில் பெருகுவதற்காக நாம் எவ்வளவு நேரங்களை செலவிடுகிறோம், அதை குறித்த நம்முடைய பசி எவ்வளவு, அழிந்து போகிற உலகத்தை குறித்த அறிவுகளில் அதிகமாக மனதை ஈடுபடுத்தி நித்தியத்திற்கு வழிநடத்தும் தெய்வீக அறிவுகளை சாதாரணமாக எண்ணாதிருப்போம். சிந்தனைக்கு, உலக அறிவு மூளையை கூர்மையாக்கும், இறை அறிவோ இதயத்தை பண்படுத்தும். உலக அறிவு மூளையை கூர்மையாக்கும், இறை அறிவோ இதயத்தை பண்படுத்தும்.